வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொலியில் கன்னி ராசிக்கான புத்தாண்டு 2020ற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். வான மண்டலத்தில் 6வது ராசியாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய ஆண்டு எதிர்பாரா யோகம், பதவி, ஊதிய உயர்வு, சுப செலவுகள் யாவும் நடைபெறும். இருந்தாலும் அதில் சற்று கால தாமதம் ஆகலாம். வண்டி சக்கரம் பள்ளம் மேடு எப்படி ஏறி இறங்குகிறதோ வாழ்க்கை சக்கரத்திலும் இன்ப துன்பங்கள் பல கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய ஆண்டில் காத்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த புதிய ஆண்டில் நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு முன்பின் முரணான பலனாக இருந்தாலும் முன்னேற்ற பாதை என்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு நிச்சயமே. பஞ்சபூத தத்துவங்களில் கன்னி ராசி பூமி ராசியாகும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமான உருவ அமைப்பு உடையவர்களாகவும் அதே சமயம் சற்று மெலிந்த தேகம் உடையவர்களாகவும் காட்சி தருவாங்க. எதையும் விரைந்து புரிந்து கொள்ளும் இயல்புடையவர்களாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கி அதனை வேகமாக செயலாற்றுவதில் கில்லாடிகள். பல ரகசியங்களை தன்னுள் புதைத்தவர்களாக கன்னி ராசிக்காரர்கள் இருப்பாங்க. வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுத்திருந்தாலும் புரியாமையும் கோபமும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில பல இழப்புகளையும் கொடுத்திருக்கும். சரிங்க, இனி இந்த புத்தாண்டு 2020ற்கான கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வருடத்தின் துவக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சற்று சறுக்கலாக இருந்தாலும் நடுப்பகுதியில் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருப்பதனால் லாபம், அதிர்ஷ்டம், யோகம், உயர்வு, வெற்றி என்பது நிச்சயமே. இவ்வளவு நாள் தள்ளி போன விஷயங்கள், உங்களுக்கு தோது வராத செயல்கள் இப்பொழுது வருடத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சாத்தியமாவதை நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உணர்வீங்க. இருந்தும் பல சவால்களுக்கு பிறகே நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களை சனி பகவான் செயல்படுத்துவார். மறவாதீர்கள், விடாது முயல்பவர் விரும்பியதை அடைவார்கள். சிங்கம் போல் செயல்படும் கன்னி ராசிக்காரர்கள் மனதிடத்துடன் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள். மனதில் நினைத்த காரியங்கள் வருடத்தின் நடுப்பகுதியில் சாத்தியமாவதை உணர்வீங்க. கன்னி ராசியை சேர்ந்த பெண்களாக இருந்தால், அதுவும் திருமணமான சுமங்கலி பெண்களாக இருந்தால் கணவனின் ஆயுளில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையிடம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் கன்னி ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை இந்த புதிய ஆண்டில் அமோகமாகவே இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளும் பக்குவம் நிச்சயமாக அவர்களுக்கும் இருக்கும். உங்களுடைய சுமையும் குறையும். கன்னி ராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் இந்த புதிய ஆண்டில் படிப்பில் அதிக அளவு கவனம் தேவை. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வருடத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் கைகூடி வர வாய்ப்பு இருக்கிறது. பல எண்ணங்கள் மனதில் வந்து போவதால் சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு அவ்வப்போது குறைவாகவே இருக்கும். முடிந்தவரை வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் செய்யப்படும் வழிபாடுகள் நிச்சயமாக உங்களுக்கு பலனை தரும். வருடத்தின் துவக்கத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சில பண பிரச்சனையும் கடன் நெருக்கடி இருந்தாலும் நடுப்பகுதிக்கு பிறகு அதை எதிர்கொள்ளும் ஆற்றலும் பணவரவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். கேது பகவான் சங்கடத்தையும் அதே இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும் குரு பகவான் மன ஆற்றலையும் வழங்குவார். எதிர்பாரா யோகம், பதவி, ஊதிய உயர்வு, சுப செலவுகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புதிய ஆண்டில் நடைபெறும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2020 சனி பெயர்ச்சிக்கு பிறகு புத்திரஸ்தானமாகிய 5ஆம் பாவம், அதில் கெட்டதை தரக்கூடிய சனி பகவான் செல்வதால் ஒரு சில கெடு பலன்கள் வருட ஆரம்பத்தில் கன்னி ராசிக்காரர்கள் அனுபவிப்பது போல தெரியும். நல்ல சிந்தனைகள் இல்லாமை, மனதில் குழப்பங்கள் போன்றவை கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு சில வாய்ப்புகளும் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் கன்னி ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும் சற்று கவனத்துடன் இந்த புதிய ஆண்டில் ஈடுபடுவது மிகவும் அவசியம். எண்ணங்கள், சிந்தனைகளில் கவனம் தேவை. அதிகமாக குழப்பமாக இருக்கும் நேரங்களில் கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களுடன் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனக்குறைக்கு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் இடத்தில் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் ஏற்படவும் கன்னி ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புதிய ஆண்டுல சனி பெயர்ச்சிக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒருவித திருப்தி இன்மை ஏற்படுவது போல சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதாவது நம்மிடம் இருப்பதனுடைய நன்மை பயன் புரியாமல் மற்றதின் மேல், அதாவது கிடைக்காததின் மேல் ஆர்வம் கூடக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருப்பதை வைத்து மன நிறைவு கொள்ளும் ஆற்றலை கன்னி ராசிக்காரர்கள் இந்த புதிய ஆண்டுல அதிகரித்துக் கொள்வது சிறப்பு. வீண் விரயங்களை குறைங்க. நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் பின்னால் உங்களுக்கு பண நெருக்கடியை ஏற்படுத்தும் வாய்ப்பும் இருக்குது. செலவுகள் வரவை மிஞ்சும் வகையிலும் இருந்தாலும் வரவை அதிகரிக்க கன்னி ராசிக்காரர்கள் தாராளமாக புதிய முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளில் அதிக அளவிலான முதலீட்டை போட்டு வியாபாரமோ அல்லது புதிய திட்டங்களை தீட்டுவதில் சற்று ஒத்தி வைப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் தரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2020 பரிகாரமாக சொல்லப்படுவது, சனிக்கிழமையில சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடுகளை செய்யுங்கள். எள்ளுதானம் சனிக்கிழமை செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். இயன்றவர்கள் இந்த புதிய ஆண்டுக்கு கன்னி ராசிக்காரர்கள் ருத்ராட்சம் அணிந்து கொள்வதன் மூலம் சிவனருள் நிச்சயம் என்றும் உங்கள் வசப்படும். சரி நேர்களே, இந்த காணொலியில கன்னி ராசிக்கான 2020க்கான பலன்களை நம்ம பார்த்தோம். மேலும் மற்ற ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள ரச்சனைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொலிகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கியதும் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாகவே சம்பளம் வாங்குவதற்கு முன்பே நாம ஒரு பெரிய பட்டியலை போட்டு வைப்போம். அதுல எந்த தப்பும் இல்லைங்க. ஏன்னா இன்றைய சூழ்நிலையில நாம கண்டிப்பா பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ண வேண்டி